ஏர்பஸ் கம்பெனியை 1970 ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ரிமார்க்கபிள் க்ரோத்தை அந்த கம்பெனி விட்னஸ் பண்ணியிருக்கு. கமர்ஷியல் ஏவியேஷனில் நிறைய ரெவல்யூஷன்ஸை போயிங் ஈக்குவலாக வெறும் 50 வருஷத்தில் மேக் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நான் ப்ராஜெக்ட் சன்ரைஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி ஏர்பஸ் இண்டஸ்ட்ரியோட ஆன்டிசிபேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. நேரோ பாடி, ஒயிட் பாடி, மிட் ரேஞ்ச், ஷார்ட் ஹால், லாங் ஹால், ஃபியூல் எஃபிஷியன்ட், எலக்ட்ரிக் பவர்டு, ஹைட்ரஜன் பவர்டு ஏர்க்ராஃப்ட்னு எல்லா பக்கமும் நிறைய சக்ஸஸாக பார்த்துருக்காங்க. இப்போ கரெண்டாக ஏர்பஸோட அல்டிமேட் கோல் என்னன்னா, சஸ்டைனபிள் ஏவியேஷனில் ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் கொண்டு வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட பியனியரா இருக்கணும்ன்றதுதான். சோ அதுக்காக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்ல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் அண்ட் டீகார்பனைசேஷன் மிஷன்ல அவங்க சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டான A320 ஃபேமிலியை ரிப்ளேஸ் பண்ற ஒரு நியூ சிங்கிள் ஏர் ஏர்க்ராஃப்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கூட கொலாப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஏர்பஸ் கம்பெனியே இன்னைக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கும் தெரியுதுன்னா, அதுக்கு ஒன் மெயின் ரீசன்ஸ் இந்த A320 ஃபேமிலி ஏர்க்ராஃப்ட் தான். த்ரூ அவுட் 80s அண்ட் 90s இந்த ப்ராஜெக்டை மேசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. புது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணாங்க. ஃபிளை பை வயர் சிஸ்டம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சியை சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஏர்பஸ் A320 ப்ராஜெக்ட்ல இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதால தான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா மோர் தன் 10,000 A320 ஃபேமிலி ஏர்க்ராஃப்ட் பறந்துட்டு இருக்கு. சோ ஆல்ரெடி இந்த A320 ஃபேமிலி CFM பவர்டு என்ஜின்ஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்ட்டா தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா அன்வெயில் பண்ண A321 XLR கூட CFM லீப் 1 என்ஜின் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டை எதுக்காக ஏர்பஸ் ரிப்ளேஸ் பண்ண பாக்குறாங்க? அது அந்த ரிப்ளேஸ்மெண்ட்ல CFM கூட கொலாப் பண்ணாம ரோல்ஸ் ராய்ஸ் கூட கொலாப் பண்ண என்ன ரீசன்? ஆக்சுவலா இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். பட் அப்படி சொல்லி முடிச்சிட்டா இண்டஸ்ட்ரியில இருக்க இஷ்யூ பத்தின ஒரு நாலேஜ் அண்ட் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சோ ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதை ஆன்சர் கூட கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க, கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட் இந்த ப்ராப்ளம் பத்தி லாஸ்ட் 11 இயர்ஸா புலம்பிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில வேர்ல்டு ஃபுல்லா எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஏர்க்ராஃப்டோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் தான். அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல அதிக செலவு மோர் தென் 50% ஆஃப் த காஸ்ட் ஃபியூலுக்கு மட்டுமே போகுது. சோ அதை அட்ரஸ் பண்ற விதமா மேனுபேக்சரர்ஸ் நிறைய புது புது என்ஜின் பவர்டு ஏர்க்ராஃப்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பிராட் அண்ட் விட்னி, ஜென்ரல் எலக்ட்ரிக், CFM, ரோல்ஸ் ராய்ஸ்னு நிறைய இன்ஜின் மேனுபேக்சரர்ஸ் ரொம்ப எஃபிஷியன்டான அண்ட் லோ ஃபியூல் பர்னிங் என்ஜின்ஸை ஒவ்வொரு நாளும் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இண்டஸ்ட்ரியில ஆப்ரேட் ஆகிற நிறைய ஏர்க்ராஃப்ட் ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கு, அண்ட் அது ஏர்லைன்ஸோட ஆபரேஷனல் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நல்லாவே குறைச்சிருக்கு. சோ நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கே அவ்வளவு சேலஞ்சஸ் அண்ட் ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் ஏர்லைன்ஸ்க்கு ஆபரேஷனல் காஸ்ட் அட்ரஸ் பண்றது மட்டும் இஷ்யூ கிடையாது, அதை தவிர வேற ஒரு இஷ்யூவையும் எல்லா ஏர்லைன்ஸும் சரி பண்ணி ஆகணும். பல வருஷம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா தான் நம்ம ஃபியூல் காஸ்ட் இஷ்யூவையும் நிறைய ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்ட் வச்சு அட்ரஸ் பண்ணிருக்கோம். பட் இப்ப புதுசா இந்த கார்பன் எமிஷன் இஷ்யூவை எல்லா கண்ட்ரிஸும் ப்ரோஆக்டிவா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கனால ஏர்லைன்ஸ்க்கு ஃபியூல் காஸ்ட்டை விட ஒரு பெரிய இஷ்யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இன்டர்நெட் சோஷியல் மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்னன்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். சோ பேசிக்கா கிளைமேட் சேஞ்ச்னா என்னன்னா, ஓவர் த பாஸ்ட் ஃபியூ சென்ச்சுரிஸா நம்ம இடத்தோட வெதர் பேட்டர்ன் டிராமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்க கூட நோட்டீஸ் பண்ணிக்கலாம், சம்மர்ல மழை வந்துட்டு இருக்கும், விண்டர்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும், நிறைய ஊரெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு, சீ லெவல் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த சேஞ்சஸ் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன், எக்ஸ்ட்ரீம் வெதர், இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். சோ பேசிக்கா குளோபல் வார்மிங்ன்ற ஒரு விஷயம்னாலதான் இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. 1760s இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் மேசிவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம டே டு டே யூஸ் பண்ற கார்ஸ், பைக்ஸ், பஸ்ஸஸ், அப்ப நம்ம ஒர்க் பண்ற ஃபேக்டரிஸ்ல இருந்தாலும் வெளிவர கார்பன் டை ஆக்சைடு எர்த்தோட அட்மாஸ்பியர்ல போய் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருது. கார்பன் டை ஆக்சைடு பேசிக்கா என்ன பண்ணுனா, சூரியன்ல இருந்து வர ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சுக்கும். சோ அந்த ஹீட் தான் நம்ம பூமியில ரெஃப்ளெக்ட் ஆகி ஹோல் எர்த்தும் ரொம்ப வார்ம் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிறைய சிட்டிஸ்ல நடக்கிற டெவஸ்டேஷனுக்கு இது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரீசனா இருக்கு. அதனால நிறைய கண்ட்ரீஸ்ல CO2 எமிஷனை ரிடியூஸ் பண்ண ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ற இனிஷியேட்டிவ்ஸ்ல ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மத்த இண்டஸ்ட்ரியை விட ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்ல பல பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிக் ஏர்க்ராஃப்ட், ஹைட்ரஜன் பவர்டு ஏர்க்ராஃப்ட், சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல், லோ எமிஷன் என்ஜின்ஸ்னு நிறைய புது புது சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி 2.5% தான் CO2 எமிஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் 2050 ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஜீரோ கார்பன் எமிஷனை அச்சீவ் பண்ண வேர்ல்டு ஃபுல்லா இருக்க மேனுஃபேக்சரர்ஸ், ஏர்லைன்ஸ், ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரீசன்காக தான் சஸ்டைனபிள் ஏவியேஷனோட ரெகுலேஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா சிங்கப்பூரோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் 2026 சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்ல இருந்து டிபார்ட் ஆகிற எல்லா ஏர்க்ராஃப்ட்டும் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல கேரி பண்ணிட்டு தான் போகணும்னு ரூல்ஸ் பாஸ் பண்ணிருக்காரு. சோ இது சிங்கப்பூருக்கு ஆப்ரேட் பண்ற எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். ஏன்னா எல்லா ஏர்லைன்ஸும் இப்போ ஒரு லோ எமிஷன் அண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரூல்ஸ் பாஸ் பண்ண மாதிரி கூடிய சீக்கிரம் யூரோப், US அண்ட் அதர் ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் பாஸ் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இண்டஸ்ட்ரியில ஃபியூல் காஸ்ட் தான் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. இப்ப இந்த கார்பன் எமிஷனை அட்ரஸ் பண்ண SAF யூஸ் பண்ணா அந்த ஃபியூல் காஸ்ட் இப்ப இருக்க ஃபியூல் காஸ்ட்டை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். பட் இப்ப பாலிசிஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே போறதுனால ஏர்லைன்ஸ் எல்லாம் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல வாங்கி தான் ஆகணும், அண்ட் அதை அடாப்ட் பண்ணிக்கிற ஏர்க்ராஃப்டையும் வாங்கி தான் ஆகணும்.
கன்வென்ஷனல் ஜெட் ஃபியூலை விட சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலோட காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் ஏர்லைன்ஸ் கிட்ட எஸ்ஏஎஃப் அடாப்ட் பண்ணிக்கிற ஏர்க்ராஃப்ட் இருந்தாலும் அந்த ஃபியூலை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணாம நார்மல் ஃபியூல்லையே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2024 கன்வென்ஷனல் ஃபியூலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $755 பெர் டன் வருது. இதே நீங்க எஸ்ஏஎஃபோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரண்ட் பிரைஸ் இல்லை, பட் 2022 அதோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் $2,500 இருந்துச்சு பெர் டன்னுக்கு. வேற கன்வென்ஷனல் ஃபியூலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் $1,000 தான். ஸோ நார்மல் ஃபியூலை விட எஸ்ஏஎஃப் 122 மடங்கு விலை அதிகம். அதாவது நார்மல் ஃபியூல் ஒரு லிட்டருக்கு ₹1 இருந்தா சஸ்டைனபிள் ஏவியேஷனோட ஃபியூல் ஒரு லிட்டருக்கு ₹122. சோ இப்போ புரிஞ்சிருக்கும் எஸ்ஏஎஃப்ோட பிரைஸ் எவ்வளவு அதிகம், அதை ஏன் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்ண முன் வர மாட்டறாங்கன்னு. பேசிக்கா இந்த எஸ்ஏஎஃப் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னா, இந்த எஸ்ஏஎஃப் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற சோர்ஸ் எலமெண்ட் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிராது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ற ஃபாசில் ஃபியூலை நம்ம க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். பட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை நம்ம பயோவேஸ்ல இருந்து மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பயோவேஸ்னு நான் எதை சொல்றேன்னா, குக்கிங் ஆயில், அனிமல் ஃபேட், அல்கே இந்த மாதிரி சில பர்టిక్యులர் பொருட்கள்ல இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். அதனாலேயே இத மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் எஸ்ஏஎஃப் மார்க்கெட்ல இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் இருக்கு. எஸ்ஏஎஃப் மட்டும் இல்ல, எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட ப்ரொடக்ஷன் வால்யூம் கம்மியா இருந்தா மார்க்கெட் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். இதை தவிர அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ இந்த எஸ்ஏஎஃப் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. பட் இந்த வீடியோக்கு நம்ம அவ்வளவு டீப்பா போக தேவையில்ல. உங்களுக்கு எஸ்ஏஎஃப் பத்தின டெடிக்கேட்டட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஒன்னு தனியா மேக் பண்ணி போடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்பஸ் இண்டஸ்ட்ரியோட ஆன்டிசிபேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஒரு நியூ ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது சொசைட்டியில் இருக்க ஒரு ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் ஏர்பஸ் இப்போ வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது ஏதாவது ஒரு மார்க்கெட் கேப்பை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணியிருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணிட்டு வரேன், A321 XLR சொல்லலாம். ஆல்ரெடி அதை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பட் கான்டெக்ஸ்ட்காக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டஸ்ட்ரியில் நேரோ பாடி இருக்குது, ஒயிட் பாடி இருக்குது. நேரோ பாடி யூஸ் பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸஸ் லைக் டொமஸ்டிக் ரூட்ஸ் ஃப்ளை பண்ணலாம், அண்ட் ஒயிட் பாடி யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்சஸ் லைக் இன்டர்நேஷனல் ரூட்ஸ் ஃப்ளை பண்ணலாம். பட் இந்த நேரோ பாடி அண்ட் ஒயிட் பாடி ரெண்டுக்கும் மிடில் ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வரணும்னு ரொம்ப நாளாக ஏர்பஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரூட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதோட ரிசல்ட் தான் இந்த A321 XLR. இது எதுக்கு இப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ ஏர்பஸ் மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணிட்டே வராங்கன்னு சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஆக்சுவலா நிறைய சொல்லலாம். சோ இப்போ சஸ்டைனபிலிட்டியை பொறுத்தவரை டீகார்பனைசேஷனுக்கு ஆல்ரெடி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து கார்பன் எமிஷன் எதனால வருதுன்னா மோஸ்ட்லி இந்த A320 அண்ட் 737 ஏர்க்ராஃப்ட்னால தான். ஏன்னா இந்த ரெண்டு ஏர்க்ராஃப்டோட மூவ்மெண்ட்ஸ் தான் வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க இன்ஜின்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி லோ எமிஷன் இன்ஜின்ஸ் கிடையாது. சோ ஏர்பஸ் அந்த கார்பன் எமிஷன் பிரச்சனை அப்டேட் பண்ணதான் இப்ப ரோல்ஸ் ராய்ஸ் கூட நேரோ பாடி செக்மெண்ட்ல ஜாயின் பண்ணி A320 ரிப்ளேஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏர்பஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் ரிப்ளேஸ் பண்றது புது விஷயம் கிடையாது. நீங்க பேசிக்கா இந்த A320 ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டா அது ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஏர்க்ராஃப்டா இருக்கு. 1988 ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் லான்ச் பண்ணதுல இருந்து இந்த A320 ப்ரோக்ராம்ல சின்ன சின்ன ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது ஏர்லைன்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட்டை சிக்னிஃபிகண்டா ரெடியூஸ் பண்ணிச்சு. அண்ட் ஏர்க்ராஃப்டோட ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் சேம்ன்றதுனால பைலட்ஸ்னால இந்த ஃபேமிலியில இருக்க ஏர்க்ராஃப்டை இன்டர்சேஞ்ச் பண்ணியும் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. தென் 2006 ஃபியூலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது எல்லா ஏர்லைன்ஸும் ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்டை டிமாண்ட் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்த ஏர்பஸ் ஒரு புது ஏர்க்ராஃப்டை ஃப்ரெஷ்ஷா டிசைன் பண்றதுக்கு பதிலாக எப்பவும் போல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் A320 வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி விங்லெட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு நியூ என்ஜின் ஆப்ஷனோட A320neo-வை 2010 ரிலீஸ் பண்றாங்க. மத்த A320 ஏர்க்ராஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது 20% லெஸ் ஃபியூல பர்ன் பண்ணி ஒரு லோ மெயின்டெனன்ஸ் ஏர்க்ராஃப்டா எல்லா ஏர்லைன்ஸையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி ஏர்பஸ் டைம்க்கு ஏற்ற மாதிரி சொசைட்டியில இருக்க ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணி அவங்க ஏர்க்ராஃப்ட்டை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு அப்டேட் தான் இந்த ஏர்பஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கொலாபரேஷன். உங்களை நிறைய பேருக்கு தெரியும் ரோல்ஸ் ராய்ஸோட என்ஜின்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபியூல் எஃபிஷியன்ட்டான என்ஜின்ஸ். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க டாப் பர்ஃபார்மிங் ஏர்க்ராஃப்ட் லைக் 787, A350, A330, A380 இதில் எல்லாத்துலேயும் ரோல்ஸ் ராய்ஸோட என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் பாடியில் இருக்க பவர், எஃபிஷியன்சி அண்ட் லோ எமிஷன் ஆப்ஷனை ஏர்பஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் நேரோ பாடிலையும் கொண்டு வரணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸோட கான்ட்ரிபியூஷன் நேரோ பாடி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 757 மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸோட என்ஜின் இருக்கு, அதுவும் ரொம்ப பழைய என்ஜின். ஸோ இப்போ ஏர்பஸ் அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் நேரோ பாடி செக்மெண்ட்ல கொலாபரேட் பண்ணி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க A320 ரிப்ளேஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம A320neo-ல யூஸ் பண்ண PW1100 என்ஜின் ஆரம்ப காலத்துல நிறைய பிரச்சனையை கொடுத்துச்சு. அண்ட் தென் 2016 லீப் 1A சர்டிபிகேஷன் வாங்கி அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் இப்போ கரண்டா ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க A320neo-ல போத் CFM என்ஜின்ஸும் இருக்கும், PW என்ஜின்ஸும் இருக்கும். பட் இப்போ ஏர்பஸ் PW கூடயும் கொலாப் பண்ணாம CFM கூடயும் கொலாப் பண்ணாம ரோல்ஸ் ராய்ஸ் கூட கொலாப் பண்ண என்ன ரீசன்னா, ஏர்பஸோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட அப்செக்டிவ் சஸ்டைனபிலிட்டின்றதுனால ரோல்ஸ் ராய்ஸ் கூட ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்ல ரோல்ஸ் ராய்ஸோட என்ஜின்ஸ் தான்
சஸ்டைனபிள் ஏவியேஷனுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கு. அதுவும் இல்லாம நேரோ பாடிஸ்ல ரோல்ஸ் ராய்ஸ் என்ஜின் ஃபிட் பண்றதுனால அது இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் பண்ணும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கொஞ்சம் டீடைல்டா பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு சிம்பிள் டாபிக்கை டீடைல்டா கவர் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் வந்தோ பார்த்தோம் போனோம்னு இல்லாம ரெண்டு மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கிரிட்டிசிசம் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.